அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் குறித்து பார்த்தீங்கன்னா, சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்ன சுற்றறிக்கை வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க இல்லையா, அந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுடன் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து சில மார்க்ஸ் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனைவருக்குமே சில மார்க் வந்து மாவட்ட வரையாக வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட் தேதிக்குள்ளே அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வந்து அதிரடியாக அவங்களுக்கும் அறிவிப்பு வந்து சட்டமாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய பார்த்தீங்கன்னா கூட்டு வசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு வந்து யாருக்கு வந்து அப்டேட் வந்து ஆகப்போகுது, ஸோ எவ்வளோ மார்க்ஸ் வந்து அப்டேட் வந்து ஆகப்போகுது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக வந்து இந்த 7வது மாவட்டமாக யாருக்கு அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தகுதியானவர்களை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ நேர்மையான முறையில் தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்றைக்கி சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சுற்றறிக்கை வந்து அரசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மாவட்ட வரையாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆக போகுது அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாங்களே. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 10 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக இருக்கிற மாவட்டங்கள் எல்லாருமே கூடிய எல்லாருக்குமே அப்டேட் வந்து ஆகிடும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து வந்திருக்கா, நீங்க வந்து உங்க மாடுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டமோ அந்த மாடு வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணாலே இது மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட் பேஜுக்கு வந்து வரும். அந்த வெப்சைட் பேஜில் இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணாலே போதும் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப்ல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களை தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணின்னு வந்து இருக்காங்களா, ஸோ நேர்மையான முறையெல்லாம் வந்து நடக்குதா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டவுட்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இவங்க வந்து அமௌண்ட் கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு வந்து யாருக்குமே வந்து தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சில மார்க் வந்து நாளையிலேருந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தகுதியினர்கள் தான் வந்து 10th 12th பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இருக்கு சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து தகுதியினர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க இல்லையா. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் வந்து விசாரிங்க. ஸோ அதில் வந்து ஒரு 5000 பேர் விசாரித்தாலே அவங்க வந்து என்ன மார்க் எடுத்திருக்காங்க, ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கினாலே போதும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருக்கலாம். ஸோ அவங்க வந்து நேர்மையான முறையில் தான் எடுத்திருக்காங்களா அப்படி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, நினைக்கிறேன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.